Hi guys, this is me. Actually, வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நிறைய ஸ்டீரியோடைப்ஸ்லாம் நம்ம பிரேக் பண்ணியிருக்கோம். என்னென்ன அப்படின்னா, நான் இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பேச போறேன்னா, ஒரு ஜென்ரலான ஃபேக்ட்ஸ் வீடியோ பேச போறேன். என்னைக்குமே வந்து இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நான் ஒரு நார்மலான பேக்ரவுண்ட் வச்சு பண்ணுவேன். பட் ஆனா இப்ப நான் பண்ணிட்டு இருக்க பேக்ரவுண்ட் வந்து எதுக்கு அப்படின்னா, டெக் ரிவ்யூ பண்றதுக்கு இல்ல டெக் ஃபேக்ட்ஸ் வச்சு பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு இது நார்மலான வீடியோக்கு யூஸ் பண்றேன்னா, நம்மளோட பேக்ரவுண்ட் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அதாவது நம்ம நார்மலா பேசுற இன்ஃபோ வீடியோஸ்க்கான பேக்ரவுண்ட் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. நான் காமிக்கிற வீடியோட கடைசியில அட் த சேம் டைம் வந்து நிறைய பேர் என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க, ப்ரோ ஏன் ப்ரோ நீங்க நார்மலான சயின்ஸ் வீடியோவே அப்லோட் பண்றதுல, நார்மலான வீடியோஸையும் அப்லோட் பண்ணல, டெக் ரிவியூவரே ஆயிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்படிலாம் இல்லை நண்பா, கொஞ்ச நாளைக்கு வந்து அந்த பக்கம் போய் பார்க்கலாமே அப்படின்னா, ஃப்ராங்கான வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா, என்கிட்ட அந்த டாபிக்ஸ் அதிகமாக கிடையாது, நார்மலாக பேசுகிற டாபிக் அதிகமாக இல்லை, நிறைய கவர் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பக்கம் வந்தேன். ஸோ வேற எந்த ரீசனும் கிடையாது. இன்னைக்கு நம்ம ஒரு ஜாலி அண்ட் ஃபன்னியான ஃபேக்ட்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். இதை வந்து பார்ட் ஒன் பார்ட் டூவா பிரிச்சு அப்லோட் பண்ண போறோம். எக்கச்சக்கமான ஃபேக்ட்ஸை ஜாலியாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் இது ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாக்குறேன். ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்னன்னா, ஒரு 66 வயசு இருக்கிற ஒரு மனுஷன், அதாவது வந்து இவர் வந்து ஒரு உமன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, இவர் வந்து ஒரு உமன் தான், இவர் வந்து ஒரு நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறான். எதுக்கு போனாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் எனக்கு வயிற்று வலிக்குது அப்படின்னு. இவர் அப்ப வந்து 66 இயர்ஸ் ஆகும்போது இவர் வந்து ஒரு ஃபீமேலா இருந்தாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே அவர் கண்டுபிடிச்சிருக்காரு, நீங்க உமன் கிடையாது, நீங்க ஒரு மேல். 66 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து அவர் ஒரு மேல் அப்படிங்கிறது அவருக்கே தெரிய வந்திருக்கா. செமையா இருந்திருக்கும்ல. அவர் நினைச்சிருக்கப்புறம் அவர் எப்படி நினைச்சிருப்பாரு, அவங்க வீட்டுல இருக்கவங்க என்ன பண்ணிருப்பாங்க, இது வந்து நம்மளுக்கு ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல, பக்குன்னு இருக்கு. செகண்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னைக்குமே மென்ஸுக்கு, அதாவது ஆம்பளைகளுக்கு வந்து கம்பேர் பண்றது சுத்தமா பிடிக்காதாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க லைஃப் பார்ட்னரோ இல்ல லவ்வபிள் ஒன்ஸோ இல்ல அவங்களை நெருங்கி இருக்கிறவங்க யாராவது வந்து அவங்கள இன்னொரு மென் கூட கம்பேர் பண்ணா, ஒரு ஒரு பையனை வந்து இன்னொரு பையனோட கம்பேர் பண்ணா, அந்த பையனுக்கு சுத்தமா பிடிக்காதாம். என்னோட வியூ கேட்டீங்கன்னா எனக்கும் பிடிக்காது, அது உண்மைதான். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு செமையா வந்து ஒரு பெரிய கம்பெனி இருக்கு, சோனி. சவுண்ட்ல சொல்லலாம், போன்ல சொல்லலாம், எல்லாத்துலயுமே ஸ்பீக்கர்ஸ்ல சொல்லலாம், எல்லாத்துலயுமே ஒரு பெரிய கம்பெனியா இருக்காங்க. பட் ஆனா இந்த சோனி வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லைட் குக்கர், ஒரு குக்கர் தான் வந்து ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் குக்கர் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எப்பன்னு பாத்தீங்கன்னா 1946லயே. ஸோ அப்பயே வந்து ஒரு எலக்ட்ரிக் குக்கரா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அடுத்த ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு இன்சிடென்டல் ஃபேக்ட் தான், பட் இருந்தாலும் பார்க்க நல்லா இருக்கு. இந்த போட்டோ நீங்களும் பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா வந்து நிலா, அதாவது ஹாஃப் மூணும் ஒரு ஃப்ளைட்டும் போகும்போது கிராஸ் ஆகிறது வந்து ஒரு ஸ்வாட் மாதிரி தெரியுது, செமையா இருக்குல்ல பாக்குறதுக்கு. இது வந்து அதிகமா கிடைக்காது, பட் ஆனால் செமையா இருக்கு பார்க்க. அடுத்தது வந்து என்னன்னா, ஒரு ரஷ்யன் பீர், இந்த பீர் வந்து ஒரு கிளப்ல இருந்து வெளியில வந்து தப்பிச்சு வந்துருச்சு. பட் ஆனா இதுக்கு கிடைச்ச லைஃப் என்ன தெரியுமா, இப்போ ஒரு பெரிய மாடலாவே அடிச்சு அந்த ரஷ்யன் பீர். இது வந்து ஒரு டொமஸ்டிக் பீர், அதாவது மத்த பியர்லாம் வந்து கடிக்க வரும், பட் இது அப்படிலாம் இல்லாம நார்மலா இப்ப நிறைய மாடலிங்ஸ்ல நிறைய ஆட்ஸ்ல நடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்னங்க, ஒண்ணுமே என்னால இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜப்பான் வந்து ஒரு புது ரிசர்ச்க்குள்ள போயிருக்காங்க. என்ன அப்படின்னா, ரஷ்யா வந்து நிறைய ரிசர்ச் அப்ரூவ் பண்ணிருக்காங்க கோவிட் வேக்சின், இந்தியா வந்து இது முடியுமா முடியாதான்னு பாக்குறாங்க. சீரம் இன்ஸ்டியூட் வந்து இது செக் பண்ணிட்டு இருக்காங்க. தலைக்கு மேல வெள்ளம் போயிட்டு இருக்கப்ப ஜப்பான் என்ன பண்றாங்கன்னா, ஹியூமனும் அனிமலும் சேர்ந்த ஒரு ஒரு பிறவி வந்து உண்டாக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ரிசர்ச்சுக்கு போயிருக்காங்களா. என்ன இவரெல்லாம் என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கு. பட் ஓகே, டிஜிட்டலைசேஷன் அடாப்ட் பண்ணிக்க பாக்குறாங்க, பாக்கலாம் அது எப்படி இருக்குன்னு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான வீடியோ. சரி, போட்டோ, இது வந்து சம்மர் ட்ரெண்ட் ஆச்சு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மார்க் ஜக்கர்பர்க், அதாவது ஃபேஸ்புக்கோட ஃபவுண்டர். இவர் வந்து இவரோட லேப்டாப்போட கேமராவையும் மைக்ரோஃபோனையும் டேப் வச்சு மூடிட்டாராமா. அதாவது கேமரா வந்து இவரோட லேப்டாப் வந்து யார் ஹேக் பண்ணாலும் பார்க்க கூடாதுன்னு, மைக்ரோஃபோனை டேப் போட்டா நான் என்ன பேசுறேன் யாருக்கும் கேட்கக்கூடாது அப்படின்னு, ரெண்டுத்தையுமே டேப் அடிச்சு வச்சிருக்காராம். அதாவது ஒன்றும் இல்லாம செலோ டேப் மாதிரி ஒரு ஹெவி டேப்பை போட்டு வச்சிருக்காராம். ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, அவ்வளோ பெரிய ஆளே வந்து இப்படி பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயந்து பண்றாங்கன்னா, அப்போ நிஜமாவே என்னமோ நடக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இன்ஃபேக்ட் அதுதான் உண்மை, எல்லாருமே சேஃபா இருங்க. எனக்கு வந்து ஒரு ஐடியா கூட இருந்துச்சு, நிறைய லேப்டாப்ஸ்க்குலாம் வந்து கேமரா மூடத்துக்கு ஒரு கிளிப் மாதிரி இருக்கும், ஆனால் ஸ்மார்ட் ஃபோனுக்கு அப்படி கிடையாது. இது நீங்க யோசிச்சு பாருங்க, ஏதாவது இருக்கலாம். அடுத்தது வந்து ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, இந்த 2020 கடைசியில வந்து டோட்டலா எத்தனை மாஸ்க் தெரியுமா கடல்ல இருந்து எடுத்திருக்காங்க. அதாவது கடல் தான் வந்து இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய குப்பை தொட்டி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம போடுற எல்லா குப்பையும் அங்க போய் இங்க போய் கடைசியா கடல்ல தான் போய் கலக்கும். அது ஏதாவது ஒரு விதத்துல இந்த 2020 எண்ட்ல மட்டும் கிட்டத்தட்ட 1.56 பில்லியன் மாஸ்க் வந்து கடல்ல இருந்து எடுத்துருக்காங்களாம். இது எடுத்தது இன்னும் எடுக்க முடியாதது, கடல்ல போய் கரைஞ்சது, அப்படியே சின்ன சின்ன பீசஸா போனதெல்லாம் எவ்வளவு இருக்குன்னு தெரியல. பட் மாஸ்கா கிடைச்சது மட்டும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1.56 பில்லியன் கிடையாது, பில்லியன் மாஸ்க். ஸோ நம்ம வேஸ்ட் எல்லாம் தாறுமாறாதான் பண்ணிருக்கோம். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இது இது என்னன்னு சொல்றது கால கொடுமைன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஒரு பியர் வந்து 1985 வந்து இறந்து போய் கிடைச்சிருக்கு, அதாவது சடலமா கிடைச்சிருக்கு. ஏன் வந்து இந்த பியர் இறந்து போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 76 pounds ஆஃப் கொக்கைன வந்து ஒரு பியர் கன்சியூம் பண்ணியிருக்கான். நம்ம பண்றத பார்த்துட்டு இது என்னன்னு தெரியாம கிட்டத்தட்ட 76 pounds ஆஃப் கொக்கைன கன்சியூம் பண்ணி ஒரு பியர் இறந்துருக்கு. இது என்னன்னு சொல்றது போ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கே இருக்கு. அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் பேரு டெத் பெல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு கொரியன் மூவி. இந்த படம் நானும் பார்த்துருக்கேன். ஒரு பால் மாதிரி இருக்கும், அந்த பால் வந்து திடீர்னு ஒரு ஸ்கூலுக்குள்ள வந்துடும். இந்த பால் வந்து ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் கிட்டயும் ஒரு ஒரு க்வெஸ்சன் கேட்கும். அந்த க்வெஸ்சனுக்கு தப்பா பதில் சொல்றவங்க எல்லாருமே தலைவடிச்சு இறந்து போயிடுவாங்க. நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சம மூவி இதுதான் வந்து இது வரைக்கும் ரிலீஸ் ஆன ஹாரர் மூவிலேயே நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்காமா. பட் ஆனா சம மூவி நான் பாத்துருக்கேன். ஸோ நம்ம கடைசியாக பார்க்க போகிற ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த காலத்துலேயும் சரி இல்லை ஒரு 100 வருஷங்களுக்கு முன்னாடியும் சரி, டூத் பேஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு. அதாவது வந்து இப்போ நம்ம பேஸ்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அப்போ சில குச்சிகள்லாம் வச்சு பல் தேய்ச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் ஏஷியன் ரோமன்ஸ், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ரோமன் எம்பையர், இந்த இடத்துல வாழ்ந்த மக்கள் மட்டும் அவங்களோட வாழ்நாள்லேயே வந்து டூத் பேஸ்ட்டு யூஸ் பண்ணதே இல்லையா. அதாவது பல்ல தேய்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டிஃபிஷியலான எந்த விதமான ப்ராக்டிசஸையுமே அவங்க ஃபாலோ பண்ணது இல்லையா. அப்படி இருந்தும் அவங்க எல்லாத்தோட பல்லு வந்து ஹெல்தியாக தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இது எப்படி பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ப்ரஷ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமே சுகர் லெவல் வந்து வாயில் கரெக்டாக இருக்கணும் தான். நம்ம சாப்பிட்ற அதிகமான சுகர் லெவல் வந்து வாயில் இருக்கிற பல்லை வந்து டேமேஜ் பண்ணிடும். அதாவது கால்சியம் கார்பனேட்டுன்னு நினைக்கிறேன், ஐயா ரொம்ப நாளைக்கு முன்னாடி படிச்சது, கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிற மெட்டீரியலால் தான் வந்து பல் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து சுகர் ஏதாவது ஆக்கிடுமோ அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வாயை வந்து பீரியாடிக்காக வந்து க்ளீன் பண்ணுறோம். ஸோ நம்ம ரோமன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட சாப்பாட்டில் பர்ஃபெக்டான சுகரை வந்து பேலன்ஸ் பண்ணிட்டாங்களாம். ஸோ இந்த ரீசன்னால அவங்க பல் தேய்க்க வேண்டிய அவசியமே வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி யோசிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோட எண்டு. இதோட பார்ட் டூ எடுனா நம்ம பார்க்கலாம். ஸோ இதான் இந்த வீடியோ நான் சொல்லணும்னு நினச்சேன். எந்த வீடியோ பேசணும்னு நினச்சாலும் மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம அதை பற்றி ஒரு வீடியோ பார்க்கலாம். திஸ் இஸ் சைனிங் ஆஃப் அரவிந்தன் ஃப்ரம் சேவிங்ஸ் சைனரா. இதெல்லாம்